தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை கிறிஸ்து வழியாகவே நமக்கு கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்து வழியாகவே அனைத்து படைக்கப்பட்டது. அந்த கிறிஸ்து வழியாகவே பாவத்தினால் தம்மை விட்டு பிரிந்து போன அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக்கினார். இதுதான் நற்செய்தி. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக முடக்குவாதமுற்றவரை நோக்கி படுக்கை தூக்கி கொண்டு நட என்று சொல்ல அவரும் எழுந்து நடக்கின்றார். மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். கடவுள் ஊழி ஊழி காலமாக காலங்களும் தோன்றுவதற்கு முன்னதாகவே ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். கடவுள் வெளிப்படுத்தியதால் தான் நம்முடைய மீட்பு நமக்கு கிடைத்தது. இத்தகைய உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன், நம்மீது இறக்கமை தினம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். 7:10-17 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பெத்தேலின் குருவாக்கிய அமாட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வது எல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரோபவாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறார். பின்பு அமாத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவை நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னார். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினர் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகி இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள், இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும், நீயும் புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும் என்றார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி, ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி, ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி, ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதிமானவை. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேன் அடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி, ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதிமானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 9:1-8 உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு படகேறி மறுக்கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகள் இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு பதிலுரை பாடலிலே திருப்பாடல் 19:10 ஆண்டவருடைய நீதி நெறிகள் எவ்வளவு மேன்மையானது என்பதை சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவருடைய நீதி நெறிகள்னா ஒழுக்க விதிகள், சட்டதிட்டங்கள், வாழ்க்கை நெறிகள், இவைகள் உண்மையானவை நீதியுமானவை என்று திருப்பாடல் 19:9 2 கூறுகிறது. 10 திருப்பாடல் 19:10 ஆண்டவருடைய நீதி நெறிகள் பொன்னிலும் பசு பொன்னிலும் மேலான விலைமிக்கவை என்று சொல்கிறது. எவ்வளவு பசும் பொன், பொண்ணை விட அதுவும் பசும் பொண்ணுனா ரொம்ப சுத்தமான, தங்கத்திலும் விலை மதிப்பில்லாதவை என்று சொல்கிறார். இந்த உலகத்துல பொண்ணும் வைரம் அப்படிதான் நம்ம பெருசா மதிப்போம். ஒரு சின்ன வைரக்கல்
ஆனா அது லட்சக்கணக்கில் விலை மிக்கதாக இருக்கிறது. கடல் மண்ணில் புதைஞ்சு கிடந்த பல வருடங்களுக்கு பிறகு அழுத்தத்தின் காரணமாக கடினத்தன்மை பெற்ற அந்த கல்லை உடைத்து ஒரு பட்டை தீட்டி அதை சிறிய மோதிரத்திலே போட்டால் அது லட்சக்கணக்கான விலையாக இருக்கிறது. அதிலும் தங்கத்திலே போட்டால் அது விலை மதிக்கு மிக்கது என்று நாம் அதுக்கு இன்னும் அதிகமாக விலை கூடுகிறது, மதிப்பு கூடுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றை விட ஆண்டவருடைய நீதி நெறிகள் உண்மையானவை, நீதியானவை. அது தயவுதாச்சினு பார்க்காது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் என்று திருப்பாடலே நாம் ஆசிக்க கிட்டோம். அதிலும் பொன்னிலும் பசு பொன்னிலும் மேலாக விலை மிக்கவை, விலை மதிப்பில்லாதவை தேனினும் தேன் அடையிலிருந்து சிந்தும் தெளிதேனிலும் இனிமையானவை என்று சொல்லுவோம். எவ்வளவு பாருங்க, சங்கீதக்காரன் அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றார். திருப்படல் 19:10 நீதி நெறிகள் கடவுளுடைய நீதி நெறினாவே கடவுளுடைய ஒழுக்கம் தான், கடவுளுடைய ஒழுக்க விதிகள், அவருடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கும், வாழ்வதற்கான நீதி நெறிகளை கொடுக்கும். அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேன் அடையிலிருந்து சிந்தும் தெளி தேனிலும் இனிமையானவை என்று சொல்கிறார். ஆக பொன்னை விட தெளி தேனை விட மேலானது இனிமையானது என்று சொல்கிறார். அதுதான் இன்றைய நச்சீதில பார்த்து மக்கள் எல்லாம் வியந்து போகிறாங்க. இயேசு சொந்த ஊருக்கு அங்க போறார், அக்கறைக்கு போறார், படகிற அங்க போறாரு. அங்க இயேசு வந்து விட்டார் என்று தெரிந்த உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு முடக்குவாத முற்ற ஒரு மனிதர் இருக்கிறார், ரொம்ப வருஷமா படுத்து படுக்க கிடக்கிறாரு. எல்லாரும் பாக்குறாங்க, இதை இயேசு கிட்ட கொண்டு போலாமே, நிறைய இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறாரு, ஒருவேளை இவனுக்கும் குணம் கொடுக்கலாமே என்று சொல்லி அவரை கட்டில வச்சு தூக்கிட்டு போறாங்க. அவங்களை பார்த்த உடனே இயேசு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய நம்பிக்கை பாருங்க, அந்த முடக்குவாத முற்றவனை விட அந்த தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவர் நம்பிக்கை குறித்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை பார்த்துட்டு முடக்குவாத முற்றவனை பார்த்து சொல்கிறார், மானே மகனே துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். பாவத்தினுடைய விளைவு நிறைய இருக்கு, அது நோயா இருக்கலாம், பலவிதமான மன வியாதிகள் இருக்கலாம். கடந்த வருடம் சென்னையிலே கோவோ நதிக்கரை ஓரமாக இருக்கிற குடிசைகளிலே வாழ்ந்த ஒருவர், ஏழை மனிதன் தன்னுடைய மனைவியினால் அவரை வீட்டில் வைத்து பூட்டி விட்டுருக்கிறார். ஏன் அந்தாலும் வேலைக்கு போகாம குடிச்சு 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 உடலும் கெட்டு போய் மனமும் கெட்டு போய் வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிற, அப்படி செவுத்து பார்த்து பேசுற, அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா புருஷனை கட்டி ஆயிடுச்சு, என்ன பண்றது என்று சொல்லி இந்த அம்மா இவரை பூட்டிட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டாந்து அவருக்கு சாப்பாடு போட்டு எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க. அன்புக்கினியவர்களே, இப்படியா போயிட்டு இருக்கிறது, அவருக்கு குடிக்காமல் இருக்க முடியாது. அப்படியே குடிச்சாலும் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிச்சு விட்டார். ஒரு நிலைக்கு மேல மாறிட்டார் அவர், தன்னுடைய சுய நினைவை இழந்து விட்டார். ஒரு நாள் சாயந்தரம் அவர் வீட்டுக்கு அவருடைய மனைவி வேலை முடிச்சுட்டு வந்த உடனே கதவை திறந்து விடுறாரு. அந்த ஆளு கத்திட்டு வேகமா ஓடிது, கோப நதிக்கரில் உளுந்து அந்த நதி கோபத்தில் உளுந்து அந்த செத்து போறார். மனைவி சொல்ல கேட்கல, அப்பா அம்மா பேச்சு கேட்கல, யார் பேச்சு கேட்காம பயங்கரமா குடிச்சு வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து போய் குடிச்சு 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 அந்த தீய பழக்க வழக்கங்கள் அவருக்கு உடலையும் கெடுத்து மனதையும் கெடுத்து குடும்ப சந்தோஷங்களை கெடுத்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியாக
வீட்டுக்குள்ளேயே இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற நிலை அவருக்கு வந்துவிட்டது. ஒழுக்கம் தவறிய அனைத்தும் பாவம், பாவம் அனைத்தும் தீய விளைவுகளை கொடுக்கும். இயேசு வாழ்ந்த காலத்திலே நோய்கள் பாவத்தினுடைய சம்பளம் என்று உறுதியா நம்பினாங்க. ஐயோ பாவத்தினால வந்துருச்சு என்று. அதனால்தான் இயேசு அவருடைய மன நோயை போக்குகிறார். அதனால்தான் துணிவோடு பயப்படாத என்று சொல்கிறார். இப்படியே காலம் பெற செத்து போயிருவோமா என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு அந்த மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். என்னடா ஏற்கனவே மனிதர்கள் பேசுகிறது மனசுக்குள்ளே முணுமுணுக்கிறதெல்லாம் இயேசு அறிந்து கொண்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பல இடங்களிலும் பார்க்கிறோம் ஒவ்வொருடைய உள்ளத்திலே மனதில் அவங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஏன் இப்படி நினைக்கிறீங்க, ஏன் இப்படி பேசிக்கிறீங்க, ஏன் இப்படி நினைக்கிறீங்க என்று சொல்லி அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அதுக்கு முன்னதாக இவர்கள் அந்த மனிதனை இயேசு குணம் தருவார் என்று அந்த முடக்குவாத முற்றவரை கட்டிலில் கொண்டு வருகிற பொழுது இயேசு அவர் நம்பிக்கையை பார்த்து மகனின் துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கிறார். ஃபர்ஸ்ட் பாவத்தை அழிக்கிறார். ஆகவேதான் இயேசு பாவங்களை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். நோய்களை குணமாப்பதற்காக அல்ல, பேய்களை ஊட்டுவதற்காக அல்ல, பாவத்தை அழிக்க வேண்டும். சாத்தா வெளியே நிற்கிறான், பாவம் எல்லாருடைய வாழ்விலும் நுழைந்து விட்டது. ஆகவே பாவத்தினால் கரைபட்டிருக்கிற தம்முடைய மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அவர்களை கழுவ வேண்டும், தன் இரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருக்கிறார். சாத்தான் எல்லாருடைய வாழ்விலும் பாவத்தையும் அதன் வழியாக எல்லா இறையருள் அற்ற இருளை அவன் கொண்டு வருகிறார். ஆகவே இயேசு அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். பாவங்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா? அற்புதம் செய்யறது, முடக்குவாதம் மட்டும் எழுதி நடக்கு. அதனாலதான் இயேசு அவன் சொல்கிறார், எது எளிது, பாவங்களை மன்னிப்பது உன் மன்னிக்கிறது எளிதா, உன் படுக்கை தூக்கி கொண்டு நட என்று எது எளிது, எழுந்து நட என்பதா என்கிறார். பாவங்களை மன்னிக்க யார் வேணா சொல்லணும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சொல்ல ரொம்ப சுலபம். ஆனால் எழுந்து நட என்று சொல்வது எவ்வளவு கடினமான காரியம். இயேசு அழகா சொல்கிறார், நீங்கள் தீயென சிந்திப்பதேன், ஆண்டவருக்கு எதிராக மற்றவருடைய நன்மைகளுக்கு எதிராக சிந்திக்கிறது, மற்றவர் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறதெல்லாம் தீய எண்ணங்கள். அவர்களே தீயன சிந்திக்கிறாங்க, இவன் பாவங்களை மன்னிக்கிறான், கடவுளை பழிக்கிறான் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. ஆனால் இறைமகன் அதை வெளிப்படுத்துகிறார். தந்தை எனக்கு அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்கிறார், சூசகமாக சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் அவர்களோ ஐயோ கடவுளை பழிக்கிறான் என்று சொல்லி வேதனைப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, அவங்களுக்குள்ளே பயங்கர குழப்பம். ஆனால் இயேசு சுலபமாக சொல்லுகிறார், எது எளிது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? மண்ணுலையில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பாவங்கள் போச்சுன்னா எல்லாம் நல்லாயிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில தவறான பழக்க பழக்கங்களை ஏதாவது ஒரு நேரத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லி நல்ல ஆராதனை வேளையிலே ஆண்டவர் தொட்டு அல்லது ஜெபிக்கிற வேளைகளை தனிப்பட்ட முறையிலே ஜெபம் செய்து பாவம் சங்கி பாவம் மன்னிப்பு பெற்று அற்புற வருட சாதனை மேற்கொண்டு தந்தையினுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு சில பேர் மனம் மாறிடுவாங்க. அதன் பிறகு வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். பாவம் போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாவத்தின் பிடி வெளியே போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில பேர் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சாயந்தரமானா என்ன செய்யறன்னு தெரியாது, நல்லா குடிச்சிருவாங்க, அடுத்த நாள் காலையில் ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேன்னு, மறுபடியும் சாயந்தரமான மறுபடியும் குடிக்கணும் வெறி இருக்கும். காலையில் நினைச்சா அந்த நீ வேண்டி குடிக்கக்கூடாது அப்படின்னு எடுத்த தீர்மானங்களெல்லாம் பறந்து போகும். சாயந்தரம் குடிச்சு அவனுக்கு வெறி வந்துடும். அந்த கோப நதிக்கரில் ஓடி போய் குதிச்சு செத்து பண்ண பாருங்க, அந்த மாதிரி ஒரு பிடிச்சிருக்கு. பாவத்தை ஒரு தடவை தொட்டுட்டா விட்டுட்டு ஓட முடியாது, விட்டுட்டு போனாலும் பாவம் பின்னாடி தொடர்ந்து வரும், பின்னாடியே வரும் பாவம்.
தீய ஒழுக்கம் எப்பவுமே தீய பழக்க வழக்கங்கள் ஒரு முறை விளையாட்டு போல தொட்டுட்டா போதும், அது பின்னாடி ஒட்டிக்கும், கூடவே வரும், விடவே முடியாது. எப்படியாவது ஒன்று மறுபடியும் மறுபடியும் இழுத்துட்டே போக பார்க்க. சாத்தனுடைய வேலை அதுதான். ஒரு தடவை வந்துட்டா மறுபடியும் விடாது, பின்னாடியே துரத்திட்டு வரும். இரு, என் கூட வேறுன்னு சொல்லி துரத்திக்கிட்டே. ஆனா கடுமையான முயற்சிக்கு பிறகு ஜபத்தினாலும் ஜபத்தினாலும் இந்த சாத்தானை கெட்ட தீய ஒழுக்கங்களை எல்லாம் அழித்து விட்டு நல்லவர்களா மாறுறாங்க பாருங்க, அவங்களுக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசு சொல்லுகிறார், முடக்குவாத முட்டவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்கினவர்களே, பாவத்தை ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறார், அதுக்கு பின்னாடி எழுந்து நடனிக்கிறார். பாவங்கள் அகன்று விட்டதென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்தது சார். அன்புக்கினவர்களே, இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விடுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இழந்து போன சந்தோஷங்களால் மீண்டு வரும், ரொம்ப மறுபடி மறுபடி வந்துட்டேன், ரொம்ப நிறைவா இருக்கும். இந்த கரோனா காலத்திலே வீட்டில் எல்லாரும் இருக்கிற சமயத்தில் எல்லாரும் வேலைகளை பகிர்ந்து அளித்து வேலை செய்யும் பொழுது தான் ஒரு நிறைவு வருது. சில கணவர்களாம், என் மனைவி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போ தான் அவங்களுடைய வேதனைலாம் புரிஞ்சு நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். குடும்பத்தில் அத்தனை பேரும் வேலைகளெல்லாம் பகிர்ந்து கொண்டு செய்கிறோம். குடும்பத்தில் ஒரு நிறைவாக இருக்கிறது, வேலை சீக்கிரம் முடியுது, எல்லாரும் உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை இப்பொழுதான் நாங்கள் அனுபவிக்கிறோம். குடும்பம் எவ்வளவு இனிமையானது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் பொறுப்புகளை பகிர்ந்தளித்திருக்கிறோம், பகிர்ந்து செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்கினவர்களே, அன்பும் பாசமும் நிறைந்திருக்கிற இடத்திலே அமைதி, சந்தோஷம், சமாதானம் தானாகவே வந்து சேரும். என்னுடைய கட்டளைகளை கேட்டு நடக்கிறவர்கள் வீட்டில் நானும் தந்தை வந்து அவர்களுடன் குடிகொள்வோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக பாவங்கள் போய்விட்டதென்றால் முடக்குவாதம் பட்ட அனைத்தும் எழுந்து நடக்கும். வீட்டில் எப்பப்பாரு சண்டைன்னு வச்சுங்களேன், கோபம், பொறாமை, பழி வாங்குற உணர்ச்சி, குற்றம் கண்டுபிடித்தல், மற்றவர்களை காயப்படுத்துகிற சாடிசம், மற்றவர்களை மதிக்காத தன்மை, மற்றவர்களை மட்டம் தட்டுகிற தன்மை, இந்த தீய பழக்க வழக்கங்கள், கீழ்ப்படியாமை, தான் என்கிற அகங்காரம், மற்றவர்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷம் அடைகிற இந்த பழக்க வழக்கங்கள்லாம் தீய நெறிகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ள நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒன்னா பார்த்துட்டாவே சண்டை வரும். குடும்பத்துல எல்லாரும் வேதனையிலே இருப்பாங்க, ஆனா விட மாட்டாங்க. மறுபடியும் 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 தன்னை ஜெயிக்கணும், மறுபடியும் இன்னும் அதிகமாப்பா அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு போட்டி போட்டுக்கிட்டேன். ஏன்னா பாவம் எங்கு இருக்கிறதோ அங்கே வேதனை, துன்பம், கலகம் மிகுந்துகிட்டே இருக்கு. ஆனா அதே வேளையிலே இந்த கோபம், பொறாமை, இந்த கெட்ட பழக்கெல்லாம் எழுந்துருன்னு ஆட்டப்படும் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுல சந்தோஷம், நிம்மதி, மன நிம்மதி, ஆறுதல், ஒற்றுமை, இந்த மதிப்பீடுகள் எல்லாம் ஜபம் ஜபிக்கவே மாட்டாங்க. அந்த குடும்பம் சண்டை நடக்கும்போது ஜபம் பண்ணவே முடியாது. சாத்தம் ஜபம் பண்ண விட மாட்டான். அப்படியே ஜபம் பண்ண உட்காந்தா ஏதாவது சண்டையை கலப்புவான், அப்பதான் ஏதாவது பிரச்சனை கொடுப்பான், ஒன்று சேர விட மாட்டான். அமைதி, சமாதானம், ஒற்றுமை, சந்தோஷம், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, சகிப்புத்தன்மை எல்லாமே படுத்து கிடக்கும். இந்த முடக்கு மாதம் முற்றவனை போல அவங்க வீட்டுல சந்தோஷம் படுத்து படுக்கையா இருக்கு, புரிந்து கொள்ளுதல் படுத்து படுக்கையா இருக்கு, பிற சிநேகம் படுத்து கிடக்கும், இரக்கம் படுத்து கிடக்கும், மன்னிப்பு படுத்து கிடக்கும், தியாகம் படுத்து கிடக்கும், எல்லாம் படுத்து படுக்கையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்களை விட்டு விடு, உன் பாவங்களை தூக்கிடு, உன் கோபத்தை, பழி வாங்குற உணர்ச்சி, ஒருத்தர் செஞ்ச தப்ப மனசுல வச்சுக்கிட்டே கருவிட்டு அவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறவாரு, அதையெல்லாம் தூக்கி இருந்து விடு, உன் பாவங்களை மன்னித்து விடு, உன் மனைவியை மன்னி. இயேசு சொன்னது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எனக்கு இவ்வளவு நிறைய பண்ணிட்ட, நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன், அப்படி சொல்லாத.
ஓகே, எனக்கு எதிராக நீ பண்ணிட்ட உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், மன்னி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. சொல்லுங்க, உங்க மனைவி பார்த்து மனசுக்குள்ளே சொல்லுங்க, மன்னிச்சுட்டு எப்பொழுதும் போல பேசுங்க. உங்க கணவர் உங்களுக்கு நிம்மதியெல்லாம் பண்ணிட்டாங்க, அவ சாகுற வரைக்கும் அவனை நிம்மதியை விடக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் என் புருஷனும் படணும் அப்படிங்கிறதுக்காக நீ இல்லாம, ஓகே குடும்ப நன்மைக்காக நான் மன்னிக்கிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லுங்க. உன் அப்பா அம்மா பிடிக்கல, சின்ன வயசுல என்னை கஷ்டப்படுத்துறாரு எங்க அப்பா அம்மா, சரி மன்னிச்சிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உன் படுக்கி தூக்கி கொண்டு நடன்னு சொன்னது போல உன் சமாதானம், சந்தோஷம், அன்பு தானாகவே எழுந்து நடக்க ஆரம்பிச்சு. இது எது நம்மை கட்டி வைத்திருந்ததோ அதெல்லாம் ஓடிப்போம். ஆக அன்புக்கினியவர்களே, எந்த குடும்பத்துல மற்றவருடைய பாவங்களை சுலபமாக மன்னிக்கிறாங்களோ, மற்றவருடைய பலவீனங்களை மறந்து பரிதாபத்தோடு பச்சாத்தாபத்தோடு அவர்களை அன்பு செய்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் குற்றம் பார்க்காம குறைகள் பார்க்காம பெருந்தன்மையோடு மற்றவருடைய நலனையே கருத்தில் கொண்டு தப்பு பண்ணா கூட பொறுமையா சகிச்சுக்கிட்டு அவங்களுடைய பலவீனங்களிலே உதவி செய்து கொண்டு எல்லோரும் அனுசரித்து அவர் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாங்க பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, மாமியா மருமகளை பார்த்து, மருமக மாமியாரை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு சொன்னது போல சொல்லுகிற பொழுது அந்த குடும்பத்துல ஒற்றுமை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சமாதானம், சந்தோஷம் எல்லாமே எழுந்து நல்ல ஆட்சி புரிய ஆரம்பிச்சிடும். அன்புக்கினவர்களை, இயேசு இயேசுவனுடைய வார்த்தைகள் விடுதலை கொடுக்கும். இயேசு அவன் பாவங்களை மன்னித்தார். அது போல நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், இறை வார்த்தை, நான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொல்றேன். இயேசு சொன்ன வார்த்தை இல்லையா, உன் மகனே துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அது நீங்க அதே வார்த்தை நீங்க சொல்லுவேன் மனசுக்குள்ள, உங்க மனைவியை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நான் இனி அதை வச்சு நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றேன். இந்த இறை வார்த்தை உங்களுக்கு விடுவிக்க, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். உங்கள் இறை வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படும், எல்லோரும் சந்தோஷமாயிருப்பார், சமாதானத்தோடு இருப்பார். அதுதான் இன்றைய பதிலளிப்பாடல் இந்த அனுபவத்தை கொடுக்கும் சொல்கிறது. எப்படி ஆண்டவருடைய நீதி நெறிகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலை முக்கியவை, தேனிலும் தேனும் அடை தேன் அடையிலிருந்து கீழே சிந்தும் தெளி தேனிலும் இனிமையானவை ஆண்டவருடைய ஒழுக்கம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறது யாரோ வந்து தெரியும் சரியான பண்றேன், ஆடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கவலைப்படாத, இதெல்லாம் பாவமா, சே விடு பரவாயில்ல, யார் தப்பு பண்ண யார் தப்பு பண்ண மாட்டாங்க, நான் மன்னிக்கிறேன் கவலைப்படாது பரவாயில்ல டோன்ட் வரி. அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு, இந்த நான் உன் பாவங்கள் மன்னிச்சிட்டேன், அது பெருசா கவலைப்படாத, ஒரு தப்பு இல்லை பயப்படாத, அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஒன்னும் தப்பு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறப்போ அந்த வார்த்தை அவ்வளவு இனிமையா இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி, ஐயோ என்ன சொல்லுவாங்களோ பயந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நீங்க சொல்லுகிறப்போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று இறை வார்த்தை தைரியமா இருங்க, துணிவோடு இரு. இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னது, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, உன் பாவங்கள் மட்டும் மன்னிக்க மட்டும் சமாதானம் போ. இந்த இறை வார்த்தைகள்லாம் சொல்ல 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 அது கேட்கிறவங்களுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த வார்த்தைக்காக தான் காத்திருந்தேங்க, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் காத்திருந்தேன், விலை மதிப்பில்லாத வார்த்தைகள். நன்றி, காட் பிளஸ், நன்றி. அன்புக்கினியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை விலை மதிப்பில்லாதவை, தெளி தேனினும் இனிமையானவை. ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய இறை வார்த்தை எவ்வளவு மேன்மையானது, விலை மதிப்பில்லாதது, தெளி தேனினும் இனிமையானது என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிக்க எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாரும். உம்முடைய இறைவார்த்தையினால் நாங்கள் ஒருவரையொருவர் அன்பு செய்து
மன்னித்து வாழ, அதன் மூலமாக உம்முடைய இறைவார்த்தை எங்களுக்கு எவ்வளவு விடுதலை கொடுக்கும். எங்கள் குடும்பத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற முடக்குவாதத்தை பெற்று செயலிழந்து கிடக்கிற சந்தோஷம், நிம்மதி, அன்பு, மன்னிப்பு போன்ற மதிப்பீடுகள் எல்லாம் எங்கள் குடும்பங்களிலே எங்கள் உள்ளத்திலே உயிரோடு உயிர் தெழுந்து எங்களை வழிநடத்த, அதனால் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ, வெற்றிகரமாக வாழ அருள் தாரும். பிறரை மன்னிப்பதிலும் பிறருக்காக அன்பை கொடுப்பதிலும் தான் அனைத்து உயிர் பெற்று எழும் என்பதை உணர்ந்து வாழ அருள் தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு பெற திருவளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மாணி பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி முக்கிய உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக மது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது, தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு இருந்து அறிந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் புது திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், இப்படி மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராக அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டிருளும். கண்களில் முடியிருந்த அனைவருக்கான ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலையில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதா, மற்ற புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பினை கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெயிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயதென போற்ற பிறகு முத ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனி தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவரா கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்தருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட்ட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை சித்திரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, புனித சலீத் மாதாவே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே